திருவனந்தபுரம் வட்டப்பாறை பகுதியைச் சேர்ந்த ஜோஸ் அவரோட மகன் ஜோபி ரெண்டு பேருக்குமே புருசலோசிஸ் நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டா ஜோஸ் தன்னோட வீட்டுல பசுமாடு வளர்த்துட்டு இருந்ததுனால அதன் மூலமா பரவிருக்கலாம் அப்படிங்கிறது தான் கணிப்பு. புருசலோசிஸ் நோய் அப்படிங்கிறது கால்நடைகள் மூலம் மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய். மாடுகள், ஆடுகள், பன்றிகள் மூலமா மனிதர்களுக்கு பரவும். கால்நடைகள்ல இந்த நோய்க்குன்னு தனியா அறிகுறிகள் தென்படாது. கருச்சி தெய்வம் மட்டுமே இதற்கான அறிகுறி. அதனால சாதாரணமா கால்நடைகள் இந்த நோய் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது. கால்நடைகளின் கர்ப்பம் கலைந்து அந்த திரவம் வெளியேறது இல்லையா, அந்த திரவத்தை மனிதர்கள் ஹேண்டில் பண்ணும்போது அதன் மூலமா மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய். அதனால அந்த திரவங்களை அகற்றும் போது கையுறைகள் அணிந்து கொண்டு கால்நடைகளோட பிரசவ சமயத்துல கேர்ஃபுல்லா இருக்கிறது முக்கியம். அது மட்டும் இல்லாம அந்த கழிவுகளை குழி தோண்டி ஆழமா புதைக்கிறது முக்கியம். மாடுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பால் மூலமாவும் இந்த நோய் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால பாலை நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறம் தான் பயன்படுத்தணும். அதுலயும் பாஸ்டரைசேஷன் அப்படிங்கிற முறையில பதப்படுத்த பாலா இருந்தா சேஃப். இந்த நோயில கால்நடைகளுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுது. கால்நடைகள் வச்சிருக்கிறவங்க அந்த ஷெட்ல எல்லாம் கிருமி நாசினிகள் தெளிக்கிறது முக்கியம். சுகாதார முறைகளை கடைபிடிக்கிறது முக்கியம். இது வரைக்கும் மத்தவங்களுக்கு எல்லாம் இந்த நோய் இருக்கா அப்படிங்கறது தெரியல. ஆனா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்பதான் நிபா வைரஸ் முடிஞ்சு எல்லாரும் ரெக்கவரி ஆயிருக்காங்க, இப்ப அடுத்து கேரளாவில் இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஏன் கேரளாவில் மட்டும் இந்த மாதிரி புதுசு புதுசா வியாதி வருதுன்னு தெரியலையே.